இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ்லேயே நான் பேசும்போது யூஸ் பண்ணுற வார்த்தை என்னென்னா, ஸ்பைனல் போன்ஸ் ஆர் த மெக்கானிக்கல் ஆக்சஸ் ஆஃப் அவர் பாடி, மெக்கானிக்கல் ஆக்சஸ் அவர் பாடின்னு சொல்லியிருக்கேன். ஹலோ, ஐம் டாக்டர் விக்னேஷ் புஷ்பராஜ், கன்சல்டன்ட் ஆர்த்தோபெடிக் அண்ட் ஸ்பைன் சர்ஜன். அப்படின்னா என்ன அப்படின்னா, சென்டர் பில்லர், ஸ்பைனல் போன்ஸ் வந்து நம்ம உடம்போட சென்டர் பில்லர். ஸ்பைனல் கார்டுன்றது அப்போ என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அந்த போன்ஸ்க்கு உள்ளே இருக்குது. முன்னாடி பெரிய வெர்டிபரல் காலமும், பின்னாடி அதோட அட்டாச்மெண்ட்ஸ் ஜாயின்ஸும், அதுக்கு நடுவில் ஸ்பைனல் கார்டு இருக்குது. ஸ்பைனல் கார்டு மூளையில் இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட்டை ஆல் ஓவர் த பாடி டிரான்ஸ்மிட் பண்ணும். அதுதான் அதோட மெயினான வேலை. ஸோ இது எதுக்கு சார் இன்றைக்கி திரும்பி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா நம்மளோட ஸ்பைனல் போன்ஸ் மெக்கானிக்கல் ஆக்சஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த மெக்கானிக்கல் ஆக்சஸை நம்ம தேய்மானப்படுத்தும் போது தேய்மானம் ஆகி அது அப்நார்மலாக மூவ் ஆகுது, இல்லை வளையுது, இல்லை உடையுது, இல்லை நெளியுது அப்படின்னா, அது மட்டும் நெளிய போகிறதில்ல, உடைய போகிறதில்ல, அது கூட சேர்ந்து நம்மளோட ஸ்பைனல் கார்டு தான் டேமேஜ் ஆகும். அந்த ஸ்பைனல் கார்டு டேமேஜ் ஆகுது பார்த்தீங்களா, அப்போ மட்டும்தான் டாக்டரோட ட்ரீட்மெண்ட்டோ தேவையோ உங்களுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் அது டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு தான் டாக்டரோட தேவை இருக்குது. அந்த டைமில் என்ன சார் தேவை அப்படின்னா, லைஃப் ஸ்டைலில் தப்பாக வச்சுக்காதீங்கன்னு உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் தேவை இல்லையா, அதையும் நாங்கள் ஸ்பைன் சர்ஜன்ஸ் தான் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் பாயிண்ட்ஸை சொல்கிறதும் ஸ்பைன் சர்ஜன்ஸோட வேலை தான். ஸ்பைன் சர்ஜன்னா வெறும் சர்ஜரி மட்டுமே பண்ண மாட்டாங்க, ஸ்பைன் சர்ஜரி பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதையும் சொல்லி கொடுப்பாங்க.